கண்ணா கவனிடா கண்ணா, சாய்வை பயன்படுத்தி நாற்கரமானது ஓர் இணைகரமாக உள்ளது என கூற நாம் காண வேண்டியவை. சாய்வை பயன்படுத்தி நாற்கரமானது ஓர் இணைகரமாக உள்ளது. நாற்கரம்ன்றது என்னது? நான்கு பக்கங்களை கொண்ட ஒரு உருவம். அது எப்படி இருக்கணும்னு சொல்லணும்? இணைகரம் அப்படின்னு சொல்லணும். அப்ப அதுக்கு நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? காண வேண்டியவை இரு பக்கங்களின் சாய்வுகள், இரு சோடி எதிர் பக்கங்களின் சாய்வுகள், அனைத்து பக்கங்களின் நீளங்கள், இரு பக்கங்களின் சாய்வுகள் மற்றும் நீளங்கள். இத பார்த்த உடனே நான் ஆன்சர் இதுதான் டிக் அடிச்சிருவேன். பார்த்த உடனேயே, ஏன்னா நான் புக்கை வந்து ஃபுல்லா ரீட் பண்றேன். ஏன்னா இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுமா நாற்கரத்தின் எதிரெதிரே உள்ள பக்கங்களின் சாய்வுகள் சமமாக இருந்தால் அந்நாற்கரமானது இணைகரம் ஆகும். இத ரீட் பண்ணுனா இது ஒரு செகண்ட்ல நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா? புரியுதா? ஏன் புக்கை படிக்கணும்னு? இதுல இன்னும் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க, சமமாக இருந்தால் நாற்கரத்தின் எதிரெதிரே உள்ள பக்கங்களின் சாய்வுகள். இப்ப எதிரெதிரேனா என்னது? நாற்கரம் என்ன இல்லையா? இப்ப எதிரெதிரே, அப்ப எத்தனை சோடி எதிர்பக்கங்கள்? ரெண்டு சோடி எதிர்பக்கங்கள், ஏ பி சி டி. முதல் என்னது? ஏபியினுடைய சாய்வானது எதுக்கு சமமா இருக்கணும்? சிடியோட சாய்வுக்கு சமமா இருக்கணும், ஒரு சோடி. அடுத்தது ஏடியுடைய சாய்வானது, ரைட்டா, எதனுடைய சாய்வுக்கு சமமா இருக்கணும்? பிசியுடைய சாய்வுக்கு சமமா இருக்கணும். அப்ப எத்தனை ஜோடி எதிர்பக்கங்கள்? இரண்டு ஜோடி எதிர்பக்கங்கள். அதனுடைய சாய்வுகளை கண்டுபிடிக்கணும். ஏன் சாய்வுகளை கண்டுபிடிக்கணும்? பாருங்க, நீளங்கள் நீளங்கள் தாங்க. ஆனால் டக்குனு எடுத்தவொடனே இந்த ரெண்டு ஆப்ஷனும் கிடையாது, புரியுதுங்களா? அதே மாதிரி இரு பக்கங்கள்ன்றாங்க, அது தப்பு. ஏன் ரெண்டு பக்கம்? இப்ப ஸ்லோப்பை எப்படி குறிப்போம்? நம்ம எம்னு குறிப்போம். இது ஒரு சாய்வு, இது ஒரு சாய்வு, அடுத்தடுத்த பக்கமா வந்துருது இதுல, புரியுதா? என்ன பார்த்த? எதிரெதிரே. ஏன் எதிரெதிரே சொல்லுங்க? இப்ப இது எம் ஒன், எம் டூ, எம் த்ரீ, எம் ஃபோர். இப்ப எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூன்னு கிடையாது, ஏன்னா இரு பக்கம்னா ஏதாவது ரெண்டு பக்கம் ஆயிடும், அப்ப கிடையாது, புரியுதுங்களா? எதிரா இருக்கணும், ஏ எதிரா இருக்கணும். இணைகரத்தோட பண்பு என்ன? இணைகரம்ன்றது எந்த நாற்கரம் எப்போ ஒரு இணைகரமா மாறும், புரியுதா? எதிரே உள்ள பக்கங்கள் சமமாகவும் மற்றும் ஒன்றுக்கொன்று இணையாகவும் இருக்கணும், புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ரைட்டா? அதனால இங்க வந்து இணைகரத்தை பத்தி மட்டும்தான். இங்க பாருங்க, இங்க அடுத்தது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அழகா நேர்குத்தற்ற இரு கோடுகள் இணையாக இருக்க வேண்டும் எனில் அக்கோடுகளின் சாய்வுகள் சமமாக இருக்க வேண்டும். கோடுகள் இணைனா சாய்வுகள் சமம், புரியுதா? ரெண்டு கோடு இணை, இணைக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னா சாய்வுகள் சமமாக இருந்தால் அந்த இரு கோடுகளும் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும். இணையாகன சாய்வுகள் சமமாக, இவ்வளவுதான். இணை சாய்வு சமம், அதுல எத்தனை ஜோடின்றதா? இப்ப ரெண்டுமே சாய்வு தான், ஆனா இதுல ரெண்டு ஜோடி என இணைகரம்ன்றதுனால எதிர்பக்கங்கள் இணை. அப்ப இந்த இணைன்றது என்னது? சாய்வு சமமா இருக்கும் போது இணைன்றது வரும். அப்ப சாய்வு கண்டுபிடிச்சாரா இணைன்றத நீ என்ன பண்ண முடியும்? ப்ரூவ் பண்ண முடியும். புரிஞ்சுதாடாக நான் என்ன சொல்றேன்ட்டு? அதனால சாய்வுகள் சமமெனில் கோடுகள் இணை, அப்ப ரெண்டு ஜோடி கோடுகள் இணையா இருக்கணும். ஏபி எதுக்கு இணை? சிடிக்கு இணை. ஏபி இஸ் பேரலல் டு சிடி. அடுத்தது என்னது இங்க? ஏடி இஸ் பேரலல் டு பிசி. ஏடியும் பிசியும் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கணும்? இணையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் விளக்கங்கள் அதான் சொன்ன, புரிஞ்சுக்கணும். ஒரு ஒன் மார்க் படிச்சாலும் நம்ம ஆனா பரீட்சையில ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆன்சர் பண்ண தெரியணும். அப்ப தெரியணும் அப்படின்னா இவ்வளவு விளக்கங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இவங்க இதுல ஏதாவது கிரியேட்டிவா மாத்தினாலும் உன்னால ஆன்சர் பண்ண முடியும். இது இருக்குது, இது மட்டும்தான் ஆன்சர் அப்படின்லாம் படிக்க கூடாது.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்குதோ அவ்வளவு பாசிபிலிட்டியும் தெரிஞ்சுக்கணும். ஏன் மிஸ் இதுல இரு பக்கங்களையும் சாய்வுகள் இருக்கு, இதுல இரு இரு ஜோடி எதிர்ப்பக்கம். நீங்க தான் சாய்வுகள் பக்கங்களுடைய சாய்வுகள் வந்து சமமா இருந்தா இணையா இருக்குன்னு சொன்னீங்க இல்ல. எதிர்ப்பக்கங்கள் இங்க, ஏன் இங்க எதிர்ப்பக்கங்கள்? இணைகரம்னு கொடுத்துருக்கிறதுனால. சாய்வுகள் சமம்னா இணைதான், புரியுதுங்களா? இரு கோடுகளினுடைய சாய்வுகள் சமம்னா இணை. இணைனா என்னது? பாரல், ஒன்றை ஒன்று சந்திக்காமல் செல்லக்கூடியது. அப்ப இதுல வந்து ஏதேனும் இரு பக்கங்கள்னு போது இந்த இடத்துல புரியுதுங்களா, சமமா இருந்தா இணையா வராது. அப்ப சில இடத்துல வந்து செங்குத்துக்கு பிடிச்சிருக்கிறோம் நம்ம, புரியுதா? அதனால செங்குத்து வரும்போது அதை நான் சொல்லித்தரேன். இப்ப அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். புரிஞ்சுதா அடிக்கண்ணு? ரைட்டா ரைட் இல்லையா? தேங்க்யூ.